ஹலோ மோட்டோஃபேம். நம்ம வந்து அடிக்கடி வந்து சேஃப்டி பற்றின வீடியோஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த சேஃப்டியில் மெயினாக நம்ம பேசுகிறதே வந்து செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பற்றி பண்ணியிருக்கிறோம். நிறைய வீடியோஸ் முன்னாடி பண்ணியிருக்கோம், அதுக்காக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்காதவங்க பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோஸையும் பாருங்கள். இதில் இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அதுக்கு கனெக்டிவிட்டியில் இருக்கும், அதனால தான் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ என்னென்னா, ஒரு கார் வந்து ஆக்சுவலி வந்து ட்ராவல் பண்ணது, ஒரு ஃபேமிலியோடு போயிட்டுருந்தது, ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தார். அவரோட தூக்கத்தினால இந்த கார் வந்து ரோட்லேருந்து ஸ்கிட் ஆகி ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்து ஒரு எல்லாரும் நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு, ஒரு லேடி வந்து இறந்து போயிட்டாங்க. இது வந்து நம்மளோட ஹைவேஸில் ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தூக்கத்தை பற்றி நம்மளும் நிறைய போட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம். டிரைவர் இப்போ நம்ம பர்சனல் கார் ஓட்டினா கூட நம்மளோட ட்ரிப்பை நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணாமல், நம்ம ட்ரிப்பை வந்து கண்டினியூட்டியாக பண்ணுறது, அதாவது ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம டிரைவ் பண்ணோன்னா நமக்கு பாடியில் அந்த தூக்க கலக்கம் வரும். அந்த தூக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடுக்காததுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த பண்ணக்கூடிய ஒரு தப்புனால இதான் அந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸில் நடக்கக்கூடியது. நம்மளோட கார் இல்லை நம்மளோட ஒரு ட்ரக்கில் ஒரு பஸ் வந்து இன்னொரு வெஹிக்கிளில் ரேம் ஆகும்போது அது அவங்களோட லைஃப்பையும் அவங்களோட ஹெல்த்தையும் வந்து க்வெஸ்டின் பண்ணோம். இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் நம்ம பேசக்கூடியது என்னென்னா, அந்த டிரைவரோட தூக்கத்தை பற்றி. ஏன்னா டிரைவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் வந்து இன்றைக்கி வந்து எல்லாரும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஜாபாக இல்லை, ஆனால் உண்மையிலே பொறுப்பான ஒரு ஜாப். அவங்க வந்து நம்மளோட ஹெல்த், அந்த வெஹிக்கிளோட பொறுப்புன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க வந்து பொறுப்பாக ஓட்டுறவங்க. அந்த டிரைவர்ஸோட ஜாபில் நம்ம மெயினாக பார்த்தோன்னா, இப்போ நம்ம எல்லாரோட வேலைக்கும் ஒரு டைமிங் இருக்கும், காலையிலேருந்து நைட்டு வர இல்லை ஈவினிங் வர டைமிங் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க, கேப் ஓட்டுறவங்களுக்கு ஃபிக்ஸடான ஒரு ஜாப் டைமிங்ஸ் இருக்காது. ஒரு ட்ரிப் எப்போ வருது அந்த ட்ரிப்பை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். கூட கண்டினியூஸான ட்ரிப்ஸ் இருக்கும். ஒரு ட்ரிப் முடித்த உடனே அடுத்த ட்ரிப், ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் தேவை ப்ளஸ் லோன்ஸ், ஃபேமிலி, மெயின்டெனன்ஸ்னு நிறைய விஷயத்துக்காக அவங்க அந்த டைமிங்கை பேஸ் பண்ணி அவங்களால ஓட்டவே முடியாது, அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். இதில் இந்த ஜாப் டைமிங்கை பொறுத்தவரை, இப்போ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சாஃபர் ஒரு டிரைவரை வந்து ஹையர் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு ஆக்டிங் டிரைவரை ஹையர் பண்ணுறாங்கன்னா, மெயினாக வந்து நிறைய பேர் அந்த டிரைவரோட ஹெல்த்தை பற்றி, அவங்களோட சிச்சுவேஷனை பற்றி, இல்லை அவங்களோட டயர்ட்னஸ் லெவலை பற்றியெல்லாம் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஒரு ட்ரிப்பை போகிறோம், ட்ரிப்பை முதல்ல இவங்க வந்து என்னென்னா, அந்த ஃபேமிலிக்கும் நிறைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ட்ரிப்பை எவ்வளோ பட்ஜெட்டாக முடிச்சுட்டு வரணும்னு தான் பார்ப்பாங்க, நியாயமானதான். அப்போ ட்ரிப்பு போகிறோம், ட்ரிப்பு போகும்போது வந்து சடனாக அதை முடிச்சுட்டு திருப்பி வரும்போது ப்ராப்பரான ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அப்படி அவங்க ரெஸ்ட் எடுத்தால் கூட டிரைவருக்கான ரெஸ்டிங்கை ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. இது நம்ம வந்து மோட்டோ வேகன்லேருந்து நம்ம கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதில் நாங்கள் ரீசன்ட்லி ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல நம்ம பார்க்கிங்கில் ஒரு டிரைவரை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஒரு இன்னோவாவில் ஒரு டிரைவர் இருந்தார். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து நம்ம அந்த காரை வந்து நம்மளோட கார் நெக்ஸ்ட் டே எப்படி நிற்கிதுன்னு பார்க்குறதா நம்மளோட இன்டென்ஷன். அங்கே போனால் அந்த டிரைவர் வந்து அந்த சீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஃபேமிலி உள்ள ரூமில் தங்குறாங்க, இவருக்கான தூக்கம் எப்படி இருந்திருக்கும், அந்த சீட்டில் அவரால் ப்ராப்பராக ரெஸ்ட் பண்ண முடியாது, கொசுக்கடி இதுக்கிடையில் அவர் எப்படி தூங்கியிருப்பாருன்னு டவுட். இந்த பர்சனை நீங்கள் டே ஃபுல்லாக அடுத்து ஓட்ட வைக்கும்போது அவரோட ஃபுல் ஹெல்த்தில் அவரோட ஓட்ட முடியாது. கூட நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஃபேமிலியில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம தூங்கிடுவோம், டிரைவர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, ஒரு பாயிண்டில் அவருக்கு தூக்கம் வரும். இதுதான் இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம கண்டிப்பாக அவங்களே நம்மளோட ஒரு ஃபேமிலி மெம்பராக கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு ட்ரிப்பு புக் பண்ணும்போதே அவங்கக்கிட்ட ப்ரையராக நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்களா, நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ட்ரிப் முடிச்சுட்டு இன்னொரு ட்ரிப்புக்கு வரீங்களானாலும் நம்ம கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக அதை நோட் பண்ணணும். சப்போஸ் அவங்க இன்னொரு ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்டிங் டைம் நம்ம கொடுக்க முடியாது, இன்னொரு டிரைவர் இன்னொரு வெஹிக்கிளை நம்ம புக் பண்ணணும். ரெண்டாவது, நம்மளோட ட்ரிப்போட பிளானில் அவங்களுக்கு வந்து சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோன்னா டிரைவருக்குன்னு தனி ரூம்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை பட்ஜெட் நம்ம இந்த ஒரு உயிரிழப்பு ஹாஸ்பிட்டல் செலவை பார்க்கும்போது ரூம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து அவங்களுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்து தான் பார்க்கணும். கூட நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு வந்து, கார் போயிட்டு இருக்கும்போது மற்றவங்க எல்லாருமே தூங்கிடுவாங்க, அது டே டைம் ஆகலாம், விடிய கால நேரம் ஆகலாம், அந்த டிரைவர் தூங்குறாரா இல்லையான்னு நமக்கு ஒரு கன்சர்னே இருக்காது. அவரோட தூக்கம் நமக்கு ஃபீல் ஆகுதுன்னா நம்ம ப்ராப்பராக ரெஸ்ட் பண்ண வச்சு, இல்லை அவங்க கூட கம்யூனிகேஷனில் இருந்தால் கூட அவங்களோட அலர்ட்னஸில் அவங்க இருப்பாங்க. இதை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ண நம்மளால் முடியும். ஏன்னா இந்த தூக்கம் சொல்லக்கூடியது இந்த ஆக்சிடென்ட்ஸோட இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயம். இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம்னா, அந்த ஃபேமிலிக்கு நீ அதனால பெரிய பிரச்சனை, அந்த வெஹிக்கிள் டேமேஜ், அந்த ஃபேமிலியில் லூஸ் ஆன ஒரு பர்சனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ஃபேமிலியில் வாய்ப்பே இல்லை. இனி இவங்களோட ஹெல்த் இதில் எவ்வளோ தூரம் இம்பாக்ட் ஆகிருக்கு, அவங்க ரெக்கவர் ஆகி வரதுக்கு டைம் எடுக்கும். இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த டிரைவர்ஸே நம்மளோட ஃபேமிலி மெம்பரில் ஒரு ஆளாக நம்ம கன்சிடர் பண்ணி
அவங்களுக்கான கண்டிப்பான அந்த தேவையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவங்களோட ஹெல்த் நம்மளோட உயிருக்கான உத்தரவாதம், அதை நம்ம அஷூர் பண்ணி தான் நம்ம ட்ரிப்ஸை பிளான் பண்ணணும். ட்ரிப்ஸில் வந்து இன்டர்மீடியேட்டாக வந்து அவங்களுக்கு டயர்னஸ் தெரியுதுன்னா அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ சப்போஸ் நம்மளால் ஹோட்டல் எல்லாம் புக் பண்ண முடியலைன்னா கூட நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்க்ஸில் அங்கெல்லாம் நம்மளால் தூங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்து வந்து நம்ம வர்றதில் ஒரு சின்ன டிலே தான் வருமே தவிர நமக்கு உயிர் சேதம் இல்லாமல் தப்ப முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போகிறவங்க, ஆக்டிங் டிரைவர்ஸ், இந்த மாதிரி பீப்புள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மெயினாக கூட ஒரு விஷயம் என்னென்னா, ஃபுட்டு வந்து ஆக்சுவலி வந்து அவங்களோட ஃபுட்டே நீங்கள் கவனிங்க. ஃபுல் பெல்லி ஃபுட்டு சாப்பிட்றதுனால கூட தூக்கம் வரும் நிறைய பேர் மெடிக்கலி சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கவனிச்சு வந்து சேஃபாக நம்ம ட்ரைவ் பண்ணுறது நம்மளோட சேஃப்டி, ரோட்டில் உள்ள மற்ற ரோடு யூசர்ஸோட சேஃப்டியையும் கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.